இந்த பூமியில் ஒவ்வொரு மனிதரும் வாழ வேண்டும் அந்த பூமியில் தனக்கென்று இடம் வேண்டும் பிள்ளைகளா எங்களுக்கு இந்த பூமியில உரிமை சொந்தமாவே கிடைச்சிருக்கு பிள்ளைகளா உரித்தற்ற காணி மற்றும் தொடர் மாடிவாசிகள் இருபது லட்சம் பேருக்கு சொந்தமாய உறுதி பத்திரங்கள் கேஸ் சிலிண்டருக்கு நீங்கள் அழிக்கும் வாக்கினால் ரணிலினால் இயலும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் பதினோரு நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் தொன்னூற்று ஒன்று தொள்ளாயிரத்து தொன்னூறு எண்ணூற்று பதினாறு ஐநூற்று எண்பத்து ஐந்து ஆறு வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு என்ற செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன முதலில் இலங்கை தீவு பக்கம் பார்வையை திருப்பலாம் இலங்கை பல்தேசிய இனங்களை கொண்ட ஒரு நாடாக இருந்தாலும் அந்த யதார்த்தத்தை கிஞ்சித்தும் கணக்கெடுக்காமல் ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் தேர்தலுக்கான வேட்பாளர் குதிரைகள் ஒரே ஒரு கதிரைக்காக இலக்கு வைத்து ஓடிக்கொள்கின்றன இந்த தேர்தலில் சஜித் பிரேமதாசாவுக்கே தமது ஆதரவென தமிழரசுக் கட்சியில் மேலாண்மை செய்யும் சூமோ அணி அதாவது சுமந்திரன் அணி பிடியாக நின்றாலும் அவர்கள் கைகாட்டும் சஜித் பிரேமதாசா கூட இந்த பல்தேசிய இலங்கை தீவை கணக்கில் எடுத்துக்கொள்ளவே இல்லை எனினும் டீல்களின் அரசியல் அவருக்கே ஆதரவென சூமோ அணியை சொல்ல வைத்துள்ளது தமிழினத்துக்குள்ள தனித்துவத்தை தென்னிலங்கை வேட்பாளர்களில் எவருமே கணக்கில் எடுக்க தயாராக இல்லாத போது அவர்களிடமிருந்து தமிழினத்துக்குரிய அரசியல் வேணவா மற்றும் அடிப்படை உரிமைகளை வழங்கும் சமத்துவ ஆட்சி முறையை எவ்வாறு எதிர்பார்த்து கொள்ள முடியும் இதனால்தான் ராஜபக்ஷ மரபணு நாமல் பேபியும் நேற்று யாழ்ப்பாணத்துக்கு சென்று இலங்கை தீவில் வாழும் தமிழ் மக்கள் கரையும் கூழ்ப்பானையில் அதாவது பொட்டில் உள்ள ஒரு இனம் சொல்லாமல் சொல்லிக் கொண்டாலும் அவருடன் சேர்ந்து கூட செல்வி எனப்படும் எடுத்துக்கொள்ள தமிழ் இளையோர் கூட்டம் ஒன்று அலைவாயத்தான் செய்தது நாமல் ராஜபக்ஷ தனது மரபணு ஊடாக இருக்கக்கூடிய பெருந்தேசியவாதத்தை சற்று இனிப்பாக கக்கி தமிழர் தாயக கோட்பாட்டை சிதைத்து வடக்கு கிழக்கு இணைப்பும் இல்லை காணி காவல்துறை அதிகாரங்களும் இல்லை ஸ்ரீலங்கா என்ற பௌத்த நாடு அனைத்து மதங்கள் மொழிகள் மற்றும் சமூகங்களைப் பாதுகாக்கும் ஒரு மேலாதிக்க நாடு என்ற வகையில் தனது கருத்தைச் சொன்னார் அவ்வாறாக மேலாதிக்க நிலையை முன்வைத்த நாமல் ராஜபக்ஷவுடன் செல்வி எடுப்பதற்கு கூட உடையவனில்லா செயலை ஒரு மூலம் கட்டையாக உள்ள சந்ததியின் ஒரு பகுதி இருக்கத்தான் செய்தது தேர்தலுக்கு இன்னமும் ஒரு வாரமே இருப்பதால் வேட்பாளர்களின் பரப்புரை பீரங்கிகள் ஒருபுறமாக முழங்கிக் கொள்ள மறுபுறமாக தேர்தல் ஏற்பாடுகளும் தீவிரமாக நடக்கின்றன இந்த தேர்தலில் வெற்றி வீதத்தை தாண்டாமல் இரண்டாம் சுற்று வாக்கு சென்றால் நாட்டில் கிளர்ச்சி வெடிக்கும் என்ற கதைகளும் வந்திருப்பதால் வாக்களிப்புக்கு பின்னர் ஊரடங்கு சட்டத்தை நடைமுறைப்படுத்திக் கொள்வதா இல்லையா என்ற விடயத்தில் ஒன்றில் அரசு தலைவர் முடிவெடுப்பார் அல்லது காவல்துறை முடிவு எடுக்கும் என சிறிலங்காவின் பொது பாதுகாப்பு அமைச்சு குறிப்பிடுகிறது எனினும் இப்போதைக்கு சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் நோ ஐடியா என்கின்றது பாதுகாப்பு அமைச்சு ஸ்ரீலங்கா காவல்துறையும் ஊரடங்கு சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் அதிகாரம் முதன்மை தலைவாரியான நிறைவேற்றி அரசு தலைவருக்கு உண்டு என்பதால் அரச தலைவரான ரணில் விக்ரமசிங்க விரும்பிக் கொண்டால் ஊரடங்கு சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என சொல்லி தனது தரப்பில் இருந்து ஒரு நழுவல் போக்கை செய்தது ஸ்ரீலங்காவை பொறுத்தவரை ஊரடங்கு சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் அதிகாரம் தொழில்நுட்ப ரீதியாக அரச தலைவரிடமும் அதேபோல காவல்துறையிடமும் உள்ளது இதற்கிடையே இந்த தேர்தல் களத்தை மையப்படுத்திய உரசலின் பின்னணியில் ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகத்தில் ஜேவிபியினரும் முன்னிலை சோசியலிச கட்சியினரும் மோதி கொண்டதால் நேற்று மாலை முதல் பல்கலைக்கழகம் தற்காலிகமாக மூடப்பட்டு அனைத்து மாணவர்களும் வளாகத்தை விட்டு வெளியேற்றப்பட்டுள்ளனர் இனிமேல் தேர்தலின் பின்னர்தான் தான் பல்கலைக்கழகம் திறக்கப்படும் திகதி அறிவிக்கப்படும் என பல்கலைக்கழக வட்டாரங்கள் அறிவித்துவிட்டன தேர்தல் களத்துக்கு முன்னரே ஜேவிபினரின் மோதல் களம் உருவாகிவிட்டதால் இவ்வாறான சம்பவங்கள் தேர்தலுக்குப் பின்னர் வீரியமெடுக்கும் என்ற வகையில் ஐயங்கள் இருந்தாலும் தேர்தல் பரபரப்புகள் தொடரத்தான் செய்கின்றன இதற்கிடையே தேர்தல் நாளுக்கு முன்னரே யாழ் கொழும்பு நேரடி தொடருந்து சேவை மீண்டும் ஆரம்பிக்கப்படும் அறிகுறிகளையும் அரசாங்கம் வெளிப்படுத்துகிறது கொழும்பு காங்கேசன்துறை தொடருந்து வழித்தடம் கடந்த ஜனவரி மாதம் முதல் திருத்த வேலைகளுக்காக மூடப்பட்ட நிலையில் தற்போது அந்த திருத்த வேலைகள் முடிந்து அந்த தடம் மீண்டும் ஸ்ரீலங்கா தொடருந்து திணைக்களத்திடம் கையளிக்கப்பட்டுவிட்டது இதனால் தேர்தலுக்கு முன்னர் கொழும்பு காங்கேசன்துறை நேரடி சேவை இடம்பெற்று கொழும்பிலிருந்து வாக்காளர்கள் யாழ்ப்பாணத்துக்கு செல்லக்கூடிய ஒரு வசதி வாய்ப்பு உருவாகக்கூடும் தற்போது கொழும்பு காங்கிசந்துறை தொடர்ந்து தடம் புனரமைக்கப்பட்டுவிட்டதால் முன்னர் சுமார் ஏழரை மணித்தியாலங்கள் எடுத்த இந்த பயணம் இனிமேல் ஐந்து மணி நேர பயணமாக குறையும் எனவும் ஸ்ரீலங்கா தொடர்ந்து திணைக்களம் கூறுகிறது இந்திய பிரியனர் வழங்கிய நிதியுதவியால் மேற்கொள்ளப்பட்ட இந்த புனரமைப்பு பணிகளால் பௌதிக ரீதியில் தரைப்பயண தடங்கள் முன்னேறிக் கொண்டாலும் இலங்கையின் நல்லிணக்க பயண தடம் மட்டும் எந்த முன்னேற்றமும் இல்லாமல் இருப்பதையும் ஒருவடியும் இலங்கை தீவின் நல்லிணக்க பயணத்தில் இப்போதைக்கு முன்னேற்றங்கள் வராது என்பதை இந்த தேர்தல் களத்தில் இருக்கும் முன்னணி வேட்பாளர்கள் அனைவருமே தத்தமது பரப்புரைகள் ஊடாக நிரூபிக்கத்தான் செய்கிறார்கள் இந்த நிரூபிப்புகளின் பின்னணியில் வாக்களிப்பு நாள் நெருங்கி வருகிறது தேர்தல் நெருங்கி வருவதால் ஸ்ரீலங்காவின் தேர்தல் ஆணைக்குழு சில இறுக்கமான நடைமுறைகளை தற்போது அறிவித்துள்ளது அந்த வகையில் வாக்காளர்களும் வேட்பாளர்களும் வாக்களிப்பு நிலையங்களுக்கு கையடக்க தொலைபேசிகளை எடுத்து செல்வது தடை செய்யப்பட்டுள்ளதாக நேற்று அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் வாக்காளர் ஒருவர் வாக்களிப்புக்கு பின்னர் தான் யாருக்கு வாக்களித்தேன் என்பதை பகிரங்கமாக சொன்னால் அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என எச்சரிக்கும் தேர்தல் ஆணையம் ஏற்கனவே நடந்து முடிந்த தபால் மூல வாக்களிப்பில் தாம் வாக்களித்த போது அதனை கை படமாக எடுத்து பொது வழியில் பகிர்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அறிவித்துள்ளது வாக்கு எண்ணிக்கையின் போது வேட்பாளர் ஒருவர் ஐம்பது சதவீத வாக்குகளை பெற்றால் அதற்கு பின்னர் வாக்கு எண்ணிக்கை இடம்பெறாது எனவும் மறுதலையாக வேட்பாளர் இவருமே ஐம்பது சதவீத வாக்குகளை தாண்டாமல் விட்டால் விருப்பு வாக்குகள் எண்ணப்பட வேண்டிய நிலைமை வரும் என்பதால் இறுதி தேர்தல் முடிவுகளை வெளியிடுவது தாமதமாக கூடும் எனவும் ஸ்ரீலங்காவின் தேர்தல் ஆணையகம் எதிர்வு கூறல் ஒன்றை சொல்லியுள்ளது அத்துடன் தபால் மூல வாக்குப்பதிவில் தமது வேட்பாளரான அனுரகுமார திசாநாயக்க தான் முன்னிலையில் இருப்பதாக ஒரு செய்தியை பரப்பிய தேசிய மக்கள் சக்தியையும் பெயர் குறிப்பிடாமல் தேர்தல் திணைக்களம் விமர்சித்துக் கொண்டது இவ்வாறாக வெளிவரும் செய்திகள் தவறானது எனவும் தேர்தல் ஆணையகம் குறிப்பிட்டுள்ளது இந்த பின்னணியில் எதிராளிகளை மடக்கும் வகையில் வேட்பாளர்கள் தத்தமது பரப்புரை சவால்களைத் தொடுக்கின்றனர் அந்த வகையில் ஐஎம்எஃப் ஆகிய சர்வதேச நாணய பிரதிநிதியும் பங்கெடுக்கும் ஒரு விவாதத்துக்கு தயாராயின குமார திசாநாயக்காவுக்கு ரணில் விக்ரமசிங்க ஒரு சவாலை விடுக்க அந்த சவாலை நிராகரித்த குமார திசாநாயக்கா வேண்டுமானால் பொருளாதார கொள்கைகள் தொடர்பாக நேருக்கு நேர் தன்னுடன் விவாதத்தை நடத்த வருமாறு பதில் சவாலை ரணிலை நோக்கி தொடுத்தார் வெற்றியடைய போவது குறித்து எதிர்க்கட்சிகள் குழப்பமடைந்துள்ளதால் அவர்கள் தற்போது மக்களை தவறாக வழிநடத்தும் வகையில் பொய்யான செய்திகளை பரப்ப ஆரம்பித்திருப்பதாக அனுரகுமாரவின் குற்றச்சாட்டு வந்தது ஆனால் அனுரகுமாரதி திசாநாயக்கா இவ்வாறான குற்றச்சாட்டை தொடுத்துக் கொண்டாலும் ரணில் சொல்லும் பொருளாதாரம் குறித்த செய்திகளுக்கு மறைமுகமான ஒரு ஆமேன் செய்தியை ஐஎம்எஃப் ஆகிய அனைத்துலக நாணய நிதியம் சொல்லியுள்ளது நாணய நிதியம் இறுதியாக இலங்கையை நோக்கி வெளிப்படுத்தும் ஒரு அறிகுறி செய்தியாக ஏற்கனவே இலங்கையின் பொருளாதார முயற்சிக்காக கடனுதவி வழங்கப்பட்டபோது உடன்பாடு கண்டுகொண்ட நியமங்கள் மற்றும் விதிமுறைகளில் இனி மாற்றங்களை செய்ய முடியாது என்ற முடிவை அது அறிவித்திருக்கிறது அனைத்துலக நிதி விடயங்கள் தொடர்பான செய்திகளை வெளியிடும் ப்ளும்போர்க் நிறுவனம் ஐஎம்எப் ஆகிய நாணய நிதியத்திடமிருந்து பெற்ற இரகசிய தகவல்களின் அடிப்படையில் இந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது அனிரகுமாரதிசாநாயக்கா சஜித் பிரேமதாசா போன்ற எதிரணி வேட்பாளர்கள் ரணில் மேற்பார்த்து ஸ்ரீலங்கா அரசாங்கம் செய்து கொண்ட உடன்பாடு மீது விமர்சனங்களை முன்வைத்து தாம் ஆட்சிக்கு வந்தால் இந்த உடன்பாடு மாற்றப்படும் எனவும் இந்த உடன்பாடு குறித்த புதிய பேச்சுக்கள் நடத்தப்படும் எனவும் குறிப்பிட்ட நிலையில் இந்த நிலைப்பாட்டை ஐஎம்எஃப் மறுத்துரைத்துள்ளது அதாவது அருணகுமார சஜித் போன்ற வேட்பாளர்கள் கூறும் இவ்வாறான விமர்சனங்கள் மற்றும் அவர்களால் முன்மொழியப்படும் புதிய பொருளாதார திட்ட மாற்றங்களுக்கு அனைத்துலக நாணய நிதியம் எதிர்ப்பு தெரிவிப்பதாக புளூம்போக் கூறுகிறது நாணய நிதிய தலைமையகத்திலிருந்து பெற்ற இரகசிய தகவல்களின் அடிப்படையில் இந்த செய்தியை வெளியிட்டுள்ள ப்ளூம்போக் இந்த விடயத்தில் கராராக இருக்கும் என சொல்லியுள்ளமை இந்த திட்டங்களில் கைவைத்தால் மீண்டும் இலங்கைத்தீவில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் இடம்பெற்ற பொருளாதார நெருக்கடி கொத்ததான காட்சிகள் வெறும் என்ற எச்சரிக்கையை ஏன் விடுத்துள்ளது ஐஎம்எப்பிடம் இருந்து வெளிப்பட்ட இந்த செய்தி நிச்சயமாக ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஒரு மறைமுகமான ஆதரவை வழங்கினாலும் மக்களின் ஜனநாயக முடிவான வாக்குரிமையுடன் ஒருவேளை ரணில் வீழ்த்தப்பட்டு அனுரகுமார் திசாநாயக்கா அல்லது சஜித் பிரேமதாசா போன்ற வேட்பாளர்கள் இலங்கைத்தீவின் தலைமை பொறுப்பை ஏற்றால் நிச்சயமாக அனைத்துலக நாணய நிதியத்துக்கும் புதிய கொழும்பு அதிகார மையத்துக்கும் இடையிலான உரசல்களுக்குரிய சாத்தியக்கூறுகளை இப்போதைக்கு மறுத்து கொள்ளவே முடியாது இவை இலங்கையை மையப்படுத்தி விடியுங்கள் அடுத்து அனைத்துலக நிலவரங்களை கொண்டால் ரஷ்யாவுக்குள் நீண்ட தூரம் சென்று தாக்குதலை நடத்தும் ஆயுத பிரயோகத்தை செய்ய மேற்குலகம் உக்ரைனுக்கு அனுமதியை வழங்கினால் அதனால் ஏற்படக்கூடிய அச்சுறுத்தல்களின் அடிப்படையில் ரஷ்யாவும் பதிலடியான முடிவை எடுக்கும் என ரஷ்ய அரசு தலைவர் விளாடிமிர் புட்டின் அறிவித்துள்ளார் மேற்குலக நாடுகள் வழங்கிய ஏவுகணைகள் ரஷ்யாவுக்கு ஏவப்பட்டால் அது போரின் தீவிர விரிவாக்கமாக கருதப்படும் எனவும் புட்டின் எச்சரிக்கையை விடுத்துள்ளார் ஐநா பொதுச்சபை அமர்வு இந்த மாத இறுதியில் உலகத் தலைவர்களின் பிரசன்னத்துடன் நியூயார்க் நகரில் ஆரம்பமாக உள்ள பின்னணியில் மேற்குலக நாடுகளுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் புதிய கொதிநிலை ஒன்று உருவாகியுள்ளது ரஷ்யாவுக்குள் உள்ள இலக்குகளை நோக்கி தாம் உக்ரைனுக்கு வழங்கிய ஏவுகணைகளால் தாக்குதலை நடத்த அனுமதியொன்றை வழங்குவது குறித்து மேற்குலக நாடுகள் விவாதங்களை செய்து வரும் நிலையில் ரஷ்யாவின் இந்த எச்சரிக்கை வந்துள்ளது இந்த நிலையில் இன்று இந்த விடயம் குறித்து அமெரிக்க அரசு தலைவர் ஜோ பைடனுடன் பிரித்தானிய பிரதமர் கேர் ஸ்டாமர் வாஷிங்டனில் நேரடியான பேச்சுக்களை நடத்த உள்ளார் இதற்காக அவர் நேற்று லண்டனில் இருந்து அமெரிக்காவுக்கு புறப்பட்டிருந்தார் தனது அமெரிக்க பயணத்தின் போது ஜோ பைடனுடன் ஸ்டாமர் பேச்சுக்களை நடத்தி கொண்டாலும் ஜனநாயக கட்சியின் அரச தலைவர் வேட்பாளரும் உப அரச தலைவருமான ஹமலா கிரிஸை அவர் சந்தித்து பேசும் வாய்ப்புகள் இல்லை என தெரிகிறது உக்ரைனில் மோதலை ஆரம்பித்த ரஷ்யாவால் தான் அதனை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வர முடியும் எனவும் ஸ்டாமர் குறிப்பிட்டுள்ளார் நாளை மறுதினம் ஞாயிற்றுக்கிழமை வாஷிங்டனில் இருந்து மீண்டும் லண்டன் திரும்பும் ஸ்டாமர் எதிர்வரும் திங்கட்கிழமை மீண்டும் இத்தாலிக்கு பயணப்பட உள்ளமையும் இத்தாலிய பிரதமரை சந்தித்து பேச்சுக்களை நடத்த உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது உக்ரைன் மீதான தாக்குதலுக்கு ரஷ்யா தற்போது ஈரானிய ஏவுகணைகளை பயன்படுத்தி வரும் நிலையில் அதற்கு பதிலடியாக உக்ரைனுக்கு மேற்குலக ஏவுகணைகளை ரஷ்யாவுக்குள் ஏவும் அனுமதியை மேற்குலகம் வழங்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் இவ்வாறு புதிய பேச்சுக்கள் இடம்பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்